வணக்கம், வாங்க. இன்னைக்கு எக் நூடுல் செய்யலாங்க. அதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன். நூடுல்ஸ் போடுற இந்த பொடி கொடுத்துருக்காங்க, அது போட்டு செய்யலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், கேரட், பீன்ஸ், பட்டாணி. காய் அங்கே இன்னொரு அடுப்பில் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நான் முட்டை உடச்சி போட்டுக்கலாம். இதில் இந்த முட்டை கூட லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க முட்டையில். முட்டையை ஆயிடுச்சுங்க. இது அப்படியே எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாங்க. அப்படியே உடச்சி போட்டுக்கலாங்க. இதை இது கூட அந்த பொடியும் போட்டுக்கலாங்க. நூடுல்ஸ் கூட கொடுத்த பொடி போட்டுக்கலாங்க. முக்காவாசி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குங்க. இந்த தண்ணியாக இருக்கிறப்பவே நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த பொடியில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் பிடிக்குங்க. காயெல்லாம் போட்டு நூடுல்ஸ் எல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட வேக வச்சா எக் போட்டுக்கலாங்க. எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.